மதுரையை பசுமையாக்கும் வகையிலும் மரங்கள் குறித்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வரும் மரம் மதுரை அமைப்பு குறித்து இன்றைய இப்படிக்கு இவர்கள் பகுதியில் பார்க்கலாம். நான் மதுரை மாவட்டத்தில் மரம் மதுரைங்கிற அமைப்பை இன்றைக்கி ஒருங்கிணைச்சு செயல்படுத்திகிட்டே இருக்கோம். நான் படித்தது வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் 2006 முடித்தேன். 10 வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். மதுரைக்கு ஒருத்தர வரும்போது என்னால் உணர முடிஞ்சது, இன்றைக்கி மரம் வைக்கிறதுக்கோ இல்லை கண்மாய்களை வந்து தூர்வாரதுக்கோ இப்படி பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து சரிப்படுத்துறதுக்கு இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 குறைவாக இருந்தது. ஸோ இதை நம்மளும் எடுத்து பண்ணுவோமே, நம்மளும் இன்னும் எத்தனை நாள் தான் குறை சொல்லிகிட்டே இருக்க போகிறோம், சரி முயற்சி எடுத்து பண்ணுவோமேனு சொல்லி ஆரம்பிச்சது தான். இப்போ 2010 தொடர்ச்சியாக நான் வந்து களப்பணியில் தான் இருக்கேன். இதில் முழு நேரமாக நான் இதில் செயல்படுறோம். மரம் மதுரையோட கான்செப்டே இது, மரங்களுக்கும் மனிதர்களும் உள்ள உறவுகளை வந்து மேம்படுத்தணுங்கிறது தான் இது பேசிக்கான விஷயங்க. இன்றைக்கி ஒரு மரம் வச்சாலும் அந்த ஒரு மரம் வந்து முழுமையாக வளர்ச்சி அடைகிற வரைக்கும் நம்மளுடைய முயற்சிகள் அங்கே என்ன எந்த அளவுக்கு நம்ம அங்கே பதிவு பண்ணுறோங்கிறது தான் உண்மையான ஒரு செயல்பாடுக்குரிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு செயல்பாடுன்னு சொல்லுவோம். நாங்கள் கல்லூரி மாணவர்களை போய் நாங்கள் முதல் போய் அப்ரோச் பண்ணுவேன். இதுக்கு நம்மளுடைய பொறுப்புகள் என்ன, ஒவ்வொருத்தரோட தனி மனிதனுடைய கடமைகள் என்னன்றதை வந்து சொல்லும் பொழுது இந்த அடித்தளத்தை தான் திரும்ப 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 நம்ம வந்து செயல்பாடுக்கு வந்து அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒவ்வொரு இடத்துல கூப்பிட்டு வரும்போது அவங்களே அவங்க நண்பர்களை கூட்டு வர ஆரம்பித்தாங்க. முதல் வந்து ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து ஆரம்பித்தோம். இப்படி போய் பேச பேச என்ன ஆகினாங்கன்னா அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து என்ன பண்ணுறீங்க, என்ன இது எதுக்கு இங்கே வந்து என்னமோ எழுதிட்டே இருக்கீங்க, வீட்டையே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் அவங்கள்ட்ட திரும்ப கேட்போம், இந்த மரம் உங்களுக்கு பேர் தெரியுமா, இது எத்தனை வருஷமாக இருக்குது சார், நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ இந்த பேர் உங்களுக்கு தெரியுமா, இல்லை சார் இது மரம் தான்பாங்க. இப்படி நாங்கள் இல்லை சார் இது இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து உதிக மரம் சார், இது இது இதனுடைய தன்மைகள் வந்து இந்தது, இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய மரம் சார், இப்படி ஒன்று சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடு இது இதாச்சு. நிறைய மாணவர்கள் எங்கிட்ட பேசும்போதே வருவாங்க. இப்போ ரோட்டில் போகும்போது அண்ணே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, இன்றைக்கி ஒரு வாக மரம் என்னை தாண்டி போகும்போது ஒரு வாக மரம் ஒன்று கிராஸ் பண்ணேன், ஒரு பூவரசம் மரம் போது அந்த ஒரு அந்த உணர்வு பரிமாற்றங்கிறது ஒரு சின்னதாக அங்கே ஆரம்பமாச்சு. அதுதான் இதோடைய ஆரம்பம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து மரம் மதுரை, இதை வந்து மரம் வைக்கிறக்காண்டி இங்கே நாங்கள் வந்திருக்கோம், யாருக்கு மரம் வேணும்னு சொல்கிறீங்களோ உங்கள் பேர் உங்களுடைய முகவரி சொல்லிட்டீங்கன்னா நாங்களே வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்களே வந்து மரம் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்களே ரெக்வஸ்ட் பண்ணுவோம். பர்த்டே அன்னைக்கெல்லாம் நாங்கள் நிறைய மரம் வைக்கிறக்காண்டி கேட்பாங்க. அவங்களெல்லாம் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவோன்னா கரெக்டான இடத்துல வந்து வைக்கிறதுக்கு நாங்களே சொல்லிடுவோம். இப்போ என் இஷ்டத்துக்கு நாங்கள் ஒரு 5 மரம் வைங்கன்னு சொல்லாமல் நாங்களே ஒரு இடத்த சொல்லிடுவோம், இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல மரம் வச்சு கொடுப்போம், ஏன்னா அங்கே வந்து வளர்க்குற ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இது என்ன ஆகுனா மக்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், நாளைக்கு அவங்க எப்போ வந்து பார்த்தாலும் அந்த மரம் வளர்ந்துருக்கும், அந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கோம்.